ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரி சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான ஒரு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ணலாமாங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி இதை ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காய தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இதோடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கணும். சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.